ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பரிதாபமான செய்தி என்னென்னா, தமிழ் சினிமா திரையுலகத்தைச் சார்ந்த பிரபல முன்னணி மூத்த நடிகர் ஒருவர் மனைவியுடன் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே தமிழ் சினிமா திரையுலகமானது கடந்த சில வருடங்களாகவே மிகப்பெரிய பாதிப்புகளையும் இழப்புகளையும் தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கு. முக்கிய பிரபலங்கள் பலர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க. கடந்த 2021 வருடத்தில் மட்டும் தமிழ் சினிமா திரையுலகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட திரை பிரபலங்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போயிருக்காங்க. கொரோனாவால் பலர் மரணம் அடைஞ்சிருந்தாலும் இயற்கையாகவும் நிறைய பேர் மரணம் அடைஞ்சிராங்க அப்படிங்கிற தகவலானது அடிக்கடி வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதனையும் தொடர்ந்து முக்கிய பிரபலங்கள் பலர் விபத்துக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க செய்திகளும் தொடர்ச்சியாக வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழலில் தமிழ் சினிமா மற்றும் சின்னத்திரையினுடைய பிரபல முன்னணி மூத்த நடிகர் ஒருவர் மனைவியுடன் விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கடந்த சில காலங்களாகவே வெள்ளித்திரையை விட சின்னத்திரைக்கு தான் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக சன் டிவியில் ஒளிபரப்பாகிற ஒவ்வொரு டிவி சீரியல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி மூத்த நடிகர்களாக வளம் வந்த பலரும் இப்போ சீரியல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவினுடைய முன்னணி மூத்த நடிகராக வளம் வந்த நடிகர் மனோஜ் அவர்கள் கடந்த சில காலங்களாகவே சின்ன திரையினில் சீரியல்களில் நடிச்சிட்டு வராரு. இந்த நடிகர் மனோஜ்குமார் தமிழ் சினிமாவினுடைய இயக்குனர் இமயமான பாரதிராஜா அவர்களுடைய உறவினர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கடந்த சில காலங்களாகவே இவர் பட வாய்ப்புகள் இல்லாததுனால சன் டிவியில் ஒளிபரப்பாகி வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்க வானத்தை போல என்கிற சீரியலில் முக்கியமான மாமா கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்காரு. சமீபத்தில் வெளியான விஜய் சேதுபதி அவர்களுடைய காப்பைய ரணசிங்கம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு முன்னணி மூத்த நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு நடிகர் மனோஜ். இந்த ஒரு சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அவருடைய மனைவியுடன் புறப்பட்டு அவருடைய சொந்த ஊரான தேனிக்கு சென்று கொண்டிருக்கும்போது கட்டுப்பாட்டை இழந்த வண்டியானது எதிரே வந்த வண்டி மீது மோதி மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளாகி மூவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மனைவியுடன் விபத்துக்கு உள்ளான பிரபல மூத்த நடிகர் மனோஜ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த வானத்தை போல சீரியலில் நடிச்சிட்டு இருந்த பிரபல நடிகர் ஸ்ரீகுமார் அவர்கள் மனைவியுடன் தீ விபத்தில் சிக்கியதாக கடந்த சில காலங்களுக்கு முன்னால் செய்திகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. நடிகர் ஸ்ரீகுமார் அவர்களை தொடர்ந்து மூத்த நடிகர் மனோஜ் அவர்களும் மனைவியுடன் விபத்தில் சிக்கியிருக்க தகவலானது சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரை பிரபலங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பலரும் இவருடைய உடல்நலம் குறித்து பல கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது குறித்த உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.